அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவும் வங்காளதேசமும். இது வந்து பார்த்தீங்கன்னா வங்காளதேசத்தின் சுதந்திரத்தை வந்து அங்கீகரித்த முதல் நாடு எதுன்னு கேட்டாங்க பார்த்தீங்கன்னா இந்தியா. அதாவது இது எங்கே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரிக்கிறதுக்கு முன்னாடி, சுதந்திரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு பாகிஸ்தான் சார்ந்தது. அதை வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்திரா காந்தி வந்து பிரதமராக இருக்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வங்கதேசமாக வந்து பிரிச்சிருப்பாங்க. இந்த சுதந்திரத்துக்கு வந்து வங்கதேசம் வந்து சுதந்திரம் வந்து தனி நாடாக உருவானது காரணம் பார்த்திங்கன்னா இந்த இந்தியா தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியாவும் வங்கதேசமும் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர் நீளம் கொண்ட நிலப்பரப்பை வந்து எல்லையாக பகிர்ந்துக்குதுன்னு பார்த்திங்கன்னா 4,966.7 கிலோமீட்டர் நீளத்தை வந்து பகிர்ந்துக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அகதலாவிற்கும் ஆக்ராவிற்கும் அவுகராவிற்கும் ஏதாவது இது இந்தியா, இது பார்த்திங்கன்னா வங்கதேசம். ரயில் போக்குவரத்து, இந்த ரயில் போக்குவரத்தை வந்து ஏற்படுத்துவதும் இந்தியா வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கங்கை நீரை வந்து பகிர்ந்து கொள்ள 1977 பராக் ஒப்பந்தம் போட்டப்பட்டது. கங்கை நீரை பகிர்ந்து கொள்ள வங்கதேசமும் இந்தியாவும் போட ஒப்பந்தம் என்னென்னு கேட்டாங்கன்னா பராக் ஒப்பந்தம். எப்போ போட்டாங்கன்னா 1977. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வங்கதேசத்துக்கும் இந்தியாவுக்கும் உள்ள 56 நதிகளிலிருந்து நீரை வந்து பகிர்ந்து ரெண்டு நாடும் வந்து சம்மதம் எடுத்திருக்கோம். அப்புறம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டாக்கா பல்கலைக்கழகம், இந்த டாக்கா பல்கலைக்கழகத்தில் தாகூர் இருக்க ஏற்படுத்தவும் வழிவகை வந்து இந்தியா செஞ்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா சிலிகூரியா பர்பதிப்பூர், சிலிகூரியாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேற்கு வங்காளம் பர்பதிப்பூருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வங்கதேசம். இந்த ரெண்டு இடங்களுக்கிடையே 130 கிலோமீட்டர் நீளம் கொண்ட நட்புறவு குழாய் போக்குவரத்தை அமைக்கும் பணியை வந்து இரு நாடுகளும் இணைந்து தொடங்கி வைத்துள்ளன. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் பண்ணிருப்பாங்க பார்த்தீங்கன்னா அதாவது இந்தியா திட்டத்தின் கீழ் கட்டடங்கள் கட்டவும் ஆய்வுக்கூடங்கள் மருந்துகள் மற்றும் குழாய் கிணறுகள் அமைக்கவும் மானியம் வழங்கி இந்தியா வந்து உதவி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்திய பண்பாட்டு உறவுகளான குழுவின் ICCR மூலம் வங்கதேச மாணவர்களுக்கு ஆண்டுதோறும் வங்கதேச மாணவர்களுக்கு வந்து உதவித்தொகை வந்து வழங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டங்கட்டி கொடுத்துருப்பாங்க. இது ஏற்கனவே வந்து சொன்னது அதில் பார்த்தீங்கன்னா பலுஜிஸ்தான் பகுதியைச் சார்ந்த கான் அப்துல் காபர் கான் இந்திய விடுதலை போராட்ட இயக்கத்தின் முக்கிய தலைவர் ஆவார். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தேசிய காங்கிரஸின் தீவிர ஆதரவாளரும் இந்த கான் அப்துல் காபர் கான். இவர் வந்து எப்படி கேள்வி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லை காந்தி என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்பாங்க. இது வந்து ஏற்கனவே கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில், ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லை காந்தி யார் என்று இவர் கேட்டிங்கன்னா கான் அப்துல் காபர் கான்.